எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிக்கி தம்லா ஏழு நாட்கள் ஏழு செய்திகள் இதுவங்க டெக்ஸ் செய்திகள் நூற்றி எழுபத்தி மூணாவது எபிசோட் ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே கைஸ் இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ வந்து நம்மளுக்கு ஐ செவன் ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு இப்போ வந்து அவங்களோட அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடி சீக்கிரம் சைனாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஸோ லான்ச்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு லீக் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு சோ என்ன ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ட்ராகன் ட்ரிபிள் எயிட் ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி எச் டூ கே டிஸ்பிளே வந்து கொடுக்க போறாங்க அதுவும் நம்மளுக்கு வந்து எல்டிபிஓ டிஸ்ப்ளே டிஸ்பிளே அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன டிஸ்பிளே இது அப்படின்னு

அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கூகுள் போர்டில் வந்து நம்மளுக்கு அந்த கிளிப் போர்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிளிப் போர்ட் ஃபீச்சரில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து பெரிய மெசேஜ் வந்து காப்பி பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேட்டு இம்பார்ட்டன்ட் டைம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ வந்து கூகுள் வந்து அதை வந்து தனியாக வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணோம் டிடெக்ட் பண்ணிவிட்டு அது அதை மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக சஜஷனில் வந்து காட்டும் ஸோ யாருக்காவது வந்து ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஃபோன் நம்பர் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஃபோன் நம்பரை தேடி காப்பி பண்ண தேவை ஜஸ்ட் வந்து ஃபுல் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணாலே ஃபோன் நம்பர் வந்து நமக்கு டிடெக்ட் கரெக்ட் ஆகும் ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கூகுள் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த டிடெக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பீட்டா டெஸ்டராக இருந்தீங்கன்னா ஏற்கனவே போயிட்டு நீங்கள் கிளிப்போர்ட் செட்டிங்ஸில் போய் எனேபிள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டேபிள் யூசர்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்டேபிள்க்கும் நமக்கு வந்து இந்த அப்டேட் வந்து புஷ் பண்ணிடுவாங்க அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட் ஆமாம் அங்கே உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட் வந்து வேர்ல்ட் வைடா வந்து ஸ்னாப் நிறைய பேருக்கு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பேரால வந்து நம்மளால லாகின் வந்து பண்ண முடியல ஸோ கரெக்டா வந்து ஒரு நாலு மணி நேரத்துல வந்து இந்த இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு ஸ்னாப் சாட்டும் ட்விட்டர்ல வந்து போட்டாங்க ஆமா இந்த இஷ்யூ வந்து இருக்கு நிறைய பேரால லாகின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்கச்சக்கமான பேருக்கு வந்து ஸ்னாப் வந்து வேலை வந்து செய்ய மாட்டேங்குது ஸோ ஸ்னாப் வந்து இன்னும் அதை வந்து பிக்ஸ் வந்து பண்ணல இன்னும் அதை பிக்ஸ்க்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்னாப் வந்து வேலை செய்யலைன்னா யாரும் கவலைப்பட தேவை கூடி சீக்கிரம் வந்து ஸ்னாப் வந்து பிக்ஸ் வந்து பண்ணிடுவாங்க அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல செய்தி அப்படின்னு சொல்கிறதா இல்லை கெட்ட செய்தி அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு வந்து தெரில ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து இப்போது சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரீல்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ரீல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு அறுபது செகண்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் க்ரியேட்டராக இருந்தால் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அப்படின்றது நிறைய கண்டெண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது அதே சமயத்தில் நிறைய க்ரிஞ்சான கண்டென்ட்டும் இருக்கும் ஸோ அந்த க்ரிஞ்சான கண்டென்ட்டும் இப்போ வந்து சிக்ஸ்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் போஸ்ட் வந்து பண்ண முடியும் ஸோ இது ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல அப்டேட் அதே சமயத்தில் ஒரு விதத்தில் ரொம்ப அனாயிங்கான அப்டேட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலான செய்தி இது வந்து கண்டிப்பா ரொம்ப 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 ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு சொல்லலாம் என்ன ஏர்டெல் வந்து அவங்களோட வந்து வந்து பண்ணிட்டாங்க ஆமாங்க இப்போ வந்து ஏர்டெல்லாம் ஒரு 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 வந்து தடவை அது மினிமம் ரீசார்ஜ் நீங்க வந்து பண்ணனும் பண்ணணும் ரெண்டு நம்பர் இருக்கு ஒன்று வந்து நார்மலாக யூடியூப் சேனல் யூஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிருப்பேன் ரெண்டாவது வந்து பர்சனல் நம்பர் வந்து யூஸ் பண்ணுவேன் ஆனால் पर्सनल நம்பர்ல வந்து பெருசாக வந்து நான் ஏர்டெல் பிளான்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் இந்த பேசிக்கான பிளான் மட்டும் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி சோ எல்லா மாசமும் அந்த பேசிக்கான பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு டிஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர்டெல்ல ஒரு பேசிக்கான பிளான் என்ன இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி நைன் வந்து பேசிக்கான பிளானாக வந்து இருந்துச்சு ஸோ அந்த ஃபார்ட்டி நைன் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி ரீசார்ஜ் பண்ணால் வந்து போதும் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டாக் டைமும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு மாதத்துக்கு உங்கள் சிம் வந்து டிஆக்டிவேட் ஆகாமல் வந்து இருந்துச்சு ஆனால் நேற்று ஏர்டெல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளானுக்கு முப்பது ரூபா ஹைக் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் பிளான் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் பேசிக்காக ரீசார்ஜ் பண்ணணுனாலே செவன்ட்டி நைன் ருபீஸ்

ரூபாயிருந்தாலும் சரி இருபது ரூபாய் ஏற்றினாலும் சரி ஒரே தடவை பார்த்திங்கனா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக ஒரு காஸ்ட்லியான ஒரு மூவ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கிறான் லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் இந்த கிழக்கு கம்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் நான் அவங்க கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சி